துளாராசி நேர்கள் இன்னைக்கு அசதி நிறையா இருந்துருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இப்படி இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே இனி படுத்திருந்தால் சரிப்படாது, நம்ம போய் நம்ம காரியத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எல்லோரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா, யார் பேசுனா கோபம் வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் டிப்ரெஷன் நம்ம மனசில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கவலைகள் யதார்த்தமாக இருக்குது. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஒரு நாள் கழித்து நல்ல காரியத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் உழைச்சாச்சு, ஒரு நாள் கழித்து சில முக்கியமான காரியங்களை பண்ணலாம், தவறே கிடையாது. விசா நட்சத்திரத்தில் இருக்கவா முயற்சி பண்ணால் வெற்றி அடைவு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய வேலைவாய்ப்பு தேடும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். இருப்பினும் இந்த வேலையை விட அந்த வேலை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்றது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் நண்பர், நம்ம சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த தொழில் ஆரம்பிக்கவும் இல்லை, இங்கேருந்து வேலையும் விட்டுட்டு. இப்போ சொல்கிற சரி, என்னோடய வாழ்க்கை பாருங்கள் எப்படி மாறிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பிராயஸ்தித்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த இடத்துல சந்திரன் தான் இவருக்கு கோளாறு. என்னென்னா முடிவு எடுக்கிறதுல தப்பு பண்ணிட்டார், டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு பண்ணிட்டார், யார்ட்டையும் கேட்கல, சட்டுன்னு மாறிட்டார். கரெக்டாக இவர் மாறும்பொழுது அவருக்கு சந்திராஷ்டம தினமாக வேறு இருக்கு. இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு.